يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له، ونشهد ان سيدنا مولانا محمدا عبده ورسوله. وقال اوصيكم نفسي يا عباد بتقوى الله، قال الله تعالى في القران العظيم، قال اعوذ بالله من الشيطان الرجيم، يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. وقال النبي صلى الله عليه وسلم، اتقوا الله وصلوا خمسكم وصوموا شهركم وآتوا الزكاة أموالكم وأطيعوا براءكم ودخلوا الجنة ربيكم. أو قال عليه الصلاة والسلام، எவ்வளவு படித்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் அல்ல இவரும் ஆகிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வுடைய சாந்தி சமாதானம் அனைவர்களும் மீது உண்டாகுமாக. எல்லாவுக்கும் அல்லாஹ் ஒருவருக்கு அவருடைய பாபராசனத்திலே சிறப்பாக ஏற்பாட்டிருக்கக்கூடிய இந்த பயான் நிகழ்வில் அமர்ந்திருக்கக்கூடிய ஜமாத்தார்கள் தாய்மார்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் எனக்கு முன்னால் பள்ளியினுடைய அம்மா பள்ளிவாரங்கள் என்றால் என்ன என்பதை சில குறிப்புகளின் மூலமாக மிக தெளிவான முறையிலே அதை எடுத்து பேசிய முறையான அவர்கள் இணைந்தவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பும் பள்ளிவாரங்களும் அற்புதங்களும் தெளிவாக மிகவும் பேசினார். இந்த அற்புதங்கள் இருக்கிறது சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் மூலமாக கையில் ஒரு அசா இருக்கு, அந்த அசாவை வந்து கீழே போட்டாங்கன்னு சொன்னா அப்படியே அது பாம்பாக மாறும். தன்னுடைய கைய அக்கல்ல அப்படி விட்டு வெளியில எடுத்து காமிச்சாங்கன்னு சொன்னா அந்த கையில இருந்து ஒளி வரும். அந்த அசாவை வச்சு ஒரு நேரத்தில் எதிரி கூட்டங்கள் மூசாரி மூசாரி கூட்டத்தில் மூசாரி போகல அந்த கூட்டத்தார்கள் துரத்து கடந்து வெளியேறலாம். இந்த செய்தி அல்லாஹ் சொல்றான்.
மாதிரி வந்ததுக்கு சாலி அலிஸ்வர அனுபவம் நபி இருந்தார். நமது சமூக கூட்டத்தாக்கு அனுப்பப்பட்ட ஒரு நபி. அவங்க சமுதாயத்தில் போய் தீனை எடுத்து சொல்லும் பொழுது, பாரதத்தை எடுத்து சொல்லும் பொழுது, அந்த மக்கள் நபியாக இருந்துக்கு நீங்க நபிங்கிறதுக்கு எதாவது ஆதாரம் காட்டுங்க. அவங்க என்ன பண்ணாங்க, ஏதாவது ஆதாரத்தை உண்டான மக்கள் கேட்கும் பொழுது ஒரு மலையிலிருந்து அந்த மலையிலிருந்து ஒரு கர்ப்பமான ஒட்டகத்தை வெளியாக்குறாங்க. கற்பாரிலிருந்து எப்படிங்க, கற்பார மலையிலிருந்து ஒரு கர்ப்பமான ஒரு பெண் ஒட்டகத்தை அந்த சாதி ஹரிசிராமல் வெளியாகி மக்களுக்கு காட்டுறாங்க. இப்படி எல்லாம் நபிமார்கள் அந்தந்த கூட்டத்துக்கு தேவையான, அந்த சமுதாயத்துக்கு தேவையான நேரத்தில் சில அற்புதங்கள் வெளிப்படுத்தினார். அதுவே நம்முடைய நிகழ் நாயகம் சொல்லும் தேவைப்படும் போது சில அற்புதங்கள் வெளியாகலாம். ஜோதிகள் முஸ்லிம்கள் சில நேரங்களில் நீங்க நபிங்கிறதுக்கு சில ஆதாரங்களை காட்டும் போது நம்ம கண்ணால பார்க்கிற இந்த நிலவு இல்லையா, இந்த நிலவு இந்த கமல் சந்திரனை ரெண்டாக பிளந்து காணித்தார். இதெல்லாம் மிகப்பெரிய அற்புதங்கள். இது நபிமார்களுக்கு சிறப்பம்சமாக வழங்கப்பட்டது. ஒரு நேரத்துல ஒழுங்கு செய்யறதுக்கு ஒரு தண்ணி இல்லாத போது சுற்றுச்சல்லாறு என்ன செஞ்சாங்க சொன்னா, ஒரே ஒரு ஜெக்கு தண்ணி இருக்கும் போது அந்த ஜெக்கு உள்ள கையை விட்டு விரல்களை வெளியே நீட்டி இருந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய விரல்களில் இருந்து தண்ணீர் பிச்சு அடிச்சது. எல்லா சஹாபாக்களும் அதுல ஒழுங்கு செஞ்சுட்டாங்க. தன்னுடைய தோல் பையில அந்த தண்ணி எடுத்துட்டாங்க. கையிலேருந்து தண்ணி வருவாங்க. அப்ப அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய கையிலேருந்து தண்ணி வர வச்சு வெளிப்படுத்தி அல்லாஹ்வுடைய அந்த இறை நேசர்கள் யார் தெரியுமா, அவர்கள் யார் தெரியுமா, அறிஞ்சுக்கோங்க, நல்லா தெரிந்து கொள்ளுங்க. அவங்க யார் இறை நேசர்கள், யாரும் தெரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்கு முதல்ல என்ன இருக்க, பயமே இருக்க. உங்க வாழ்க்கையில எவ்வளவு பயம், எவ்வளவு அச்சம், அவங்களுக்கு எந்த பயமும் இருக்காது. அவங்களுக்கு எந்த கவலையும் இருக்காது, அவங்களுக்கு எந்த கவலையும் இருக்காது. அப்படிப்பட்டவங்களை நம்மளை பார்த்து அல்லாஹ் சொல்றான், இன்னமா வலி இருக்கும். உங்களுடைய நண்பர்கள் யார் தெரியுமா, குர்ஆன் ஆயத்தில் வாயிதா சூரத்தில் வாயிதா அல்லாஹ் சொல்றான். இது அல்லாஹ்வுடைய அடியார்கள் உங்களுடைய அந்த வலி யார் தெரியுமா, நேசர்கள் நண்பர்கள் யார் தெரியுமா, இன்னமா வலி இருக்கும். உங்களுடைய வலி வந்து அல்லாஹ். உங்களுடைய நண்பர் யாருங்க, நம்மளை பார்த்து சொல்றான். உங்களுக்கு நண்பர் யார் தெரியுமா, அல்லாஹ். அதுக்கடுத்து ரசூல், அல்லாஹ்வுடைய ரசூல் நம்ம அவங்கதான் நண்பர்களுக்கு கடமையாக்கப்பட்ட எந்த நேரமும் அல்லாஹ்
சாய்ந்தவர்களாக இருப்பார். எல்லா அவசியத்திலும் அல்லாஹ்வுக்கு தலை சாய்ந்தவர்களாக, அல்லாஹ்வுக்கு வழிபட்டவர்களாக இருப்பாங்க. அல்லாஹ் தால யாரு நேசர் என்று அல்லாஹ் சொல்லுவான், இவங்களை தான் நம்ம நேசர்களாக்கணும். நினைத்திருக்கிறவர்களே, பரிமாறுகளை பற்றி மாம் இப்பொழுது அமைச்சர் சொல்லுவா சொல்லும் பொழுது அவங்க யாருன்னு சொன்னா அதனுடைய சொல்லுகிறாங்க, அவங்க அல்லாஹ்வும் உறுதியா இருக்கும், அல்லாஹ்வ உண்மையா இருக்கும். எப்படி அறிந்தவங்க சொன்னா நாமளும் இருக்கும் வழிபாடுகளுக்கு ரெண்டு பேருக்கு ஒரு வித்தியாசம் சொல்றவா, அவங்க எதையெல்லாம் அறிஞ்சு இருப்பாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுடைய விஷயத்துல சொல்லப்படுகிறது, அவங்க முதல்ல யாருக்கு ரப்பம் தன்னுடைய ரப்ப அறிஞ்சிருப்பாங்க சொன்னா மாயி அல்லாஹ் 99 பேருக்கு அந்த 99 பேருடைய அல்லாவுக்கு என்னென்ன தன்மைதான் இருக்கோ அதையெல்லாம் அறிந்திருப்பாங்க. அவங்க யாருக்கு சொன்னா நாம யாரெல்லாம் வழியாவும் வலிமுள்ளாக்கணும்னு சொன்னா அவங்க வந்து முதல்ல அல்லாவை அறிந்திருப்பாங்க, அல்லாவுடைய தன்மைகளை அறிந்திருப்பாங்க, அல்லாவுடைய தன்மைகளை அறிந்திருப்பாங்க, அல்லாவுடைய எல்லா விதமான செயல்களையும் அறிஞ்சிருப்பான், அல்லாஹ்வுக்கு என்னென்னலாம் செய்வா அப்படிங்கிற செயலை அறிஞ்சிருப்பாங்க. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய ஏவல்கள் இருக்கிறதையா, நாம சில விஷயங்களை தொழுக அல்லா ஏவிருக்கிறான் அப்படின்ற சில விஷயங்கள் தான் நம்ம அறிஞ்சிருப்போம். அல்லாஹ் எதையெல்லாம் ஏவிருக்கிறான் அத்தனை விஷயங்களை அறிஞ்சிருப்பான், அப்படி அறிஞ்சால்தான் அவங்க வழிகளாக முடியும். அதே மாதிரி அல்லாஹ் எதையெல்லாம் தடுத்திருக்கிறான், அல்லாஹ் தடுத்த விஷயங்கள் நிறைய இருக்கிறான். அதிக நாம வந்து சில விஷயங்கள் சொன்னா போய் சொல்லக்கூடாது, நம்ம போய் சாப்பிட சொல்லக்கூடாது, மது வரக்கூடாது அப்படின்னு நம்ம வேலை விட்டுட்டு எண்ணிக்கை போயிருக்கோம். நிறைய விஷயங்கள் அல்லாஹ் அவங்க தடுத்திருக்கிறான், அது எதையெல்லாம் தடுத்து வச்சிருக்கிறான் அல்லாஹ் அதையெல்லாம் அவங்க அறிஞ்சிருப்பாங்க. அல்லாஹ் எதையெல்லாம் ஏவுனானோ அதையெல்லாம் அவங்க அறிஞ்சிருக்கும், அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க எல்லாத்தையும் அறிந்து வச்சிருப்பாங்க, இவங்க தான் வழிவில்லா. அதே மாதிரி அவங்க அந்த ரசூலுல்லாஹ்வுடைய துருப்பு பாதைகள் இருக்கு இல்லையா, ரசூலுல்லாஹ்வுடைய வழி அந்த ஹதீஸுகள், அந்த ஹதீஸுகளை கூட தெரிஞ்சு வச்சிருப்பாங்க, அந்த குர்ஆனை கூட வழங்கி வச்சிருப்பாங்க. நாம நீங்க 2-3 சூரா வழங்கி சரி, அரை திசு தெரியும் இல்ல ஒரு கால் திசு தெரியும் இல்ல கடைசி 35 சூரா மட்டும் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கோம், இல்ல சில வார்த்தைகள் தெரியும் சில ஹதீசுகள் தெரியும், அப்படி இல்ல அவங்க குர்ஆனை வழங்கி வச்சிருப்பாங்க, ஹதீசுகளை வழங்கி வச்சிருப்பாங்க, முழுமையா வழங்கி வச்சிருப்பாங்க, இவங்க தான் வழங்கலாம். அதே மாதிரி அவங்களுடைய அடுத்த விஷயங்களுக்குள்ள வழங்கி வச்சிருப்பாங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள் இருக்கு இல்லையா, அது ஒன்னல்ல ரெண்டல்ல, பல லட்சக்கணக்கான படைப்பு, கோடான கோடிகள் படைப்பு இருக்கு. இந்த படைப்பினங்களை அறிஞ்சிருப்பாங்க, வாயாத்தி அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை கூட வழங்கியிருக்கும். இந்த பூமியில படைக்கப்பட்ட வானம், பூமி, காற்று, நெருப்பு, மலை, என்னென்ன அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் சொல்லப்படுதோ அத்தனை அத்தாட்சிகளும் அதில் பதிஞ்சு வச்சிருப்பாங்க. இவங்க வந்து வழிவுள்ள எல்லாத்தையும் விளங்கினதுனாலதான் இன்னும் அவங்கள்ட்ட சில தந்தைகள் அவங்க வந்து முழுமையான முறையில அல்லாஹ் அறிந்திருப்பான் ஒண்ணு பிடிச்சிருமா. அதே மாதிரி அல்லாஹ்வுக்கு அவங்க இஃலாஸான முறையில அமைச்சிருவாங்க. எப்படி இவங்க இஃலாஸான முறையில அமைச்சிருவாங்க, உங்களுக்கு 3 தன்மை இருக்கும், ஒண்ணு அல்லாஹ் அறிந்து வச்சிருப்பாங்க, ரெண்டாவது முழுக்க முழுக்க அவங்களுடைய இபாதத்து கூட யாருக்கு இருக்கும்னு சொன்னா அல்லாஹ்வுக்காக இருக்கும், பேருக்காகவோ பெருமைக்காகவோ அடுத்தவர்களுக்காகவோ அவங்களை அமல் அமர்ந்திருக்காங்க. எந்த அமல் செஞ்சாலும் அது அல்லாஹ்வுடைய முகத்தை மட்டும்தான் நாடிப்பாங்க, அல்லாஹ்வுடைய ஒன்றத்தை மட்டும்தான் நாடிப்பாங்க, வழிபடுவாங்க. வெறுப்பான
அமல்கள் விஷயங்கள் தொடர்புடையா இருக்கும். நாம எப்படி இருப்போம், உஷா தூங்கும், உஷா தூங்கும் படுவோம், பஜ்ஜெட் ரொம்ப குளிரா இருக்கு சொன்னா, ரொம்ப பணியா இருக்கு சொன்னா, நாம என்ன செய்வோம், அப்படியே கொஞ்சம் எழுத்து போட்டு படுத்துவோம், இல்லாட்டி அவ்வளவு போகும் நடக்கும், இல்லாட்டி காலையில எட்டு மணிக்கு எழுச்சி தொழுவா நடக்கும். இந்த மாதிரி அவங்க இருக்க மாட்டாங்க. குளிர் பணி சந்தோஷமான நேரம், சந்தோஷம் இல்லாத நேரம், ஒருபாடு நேரம், எல்லா நேரங்களிலையும் அவங்க முழுமையானவர்கள் அல்லாஹ்வுடைய விவாதத்தில் இருப்பாங்க. இவங்க வந்து அல்லாஹ்வுடைய வழிவில் இப்படிலாம் இவங்க முழுக்க முழுக்க அல்லாஹ்வை அறிஞ்சு அல்லாஹ்வும் முழுமையானவர்களை எல்லா தானங்களிட அமல் செஞ்சு எல்லா நேரங்களிலையும் அல்லாஹ்வுக்கு வழிபட்டு நடப்பாங்க. இப்படிலாம் இருந்ததுனால அல்லாஹ் அவங்களுக்கு என்ன செய்யறாங்க, சில அற்புதங்கள் அவங்களுக்கு குறிப்பாக அவங்க எப்படிப்பட்டவங்க சொன்னா, மனோமீச்சையை பின்பற்ற மாட்டான், மனோமீச்சையை பின்பற்ற மாட்டான். நமக்கும் வலிவில்லாவுக்கும் இன்னொரு வித்தியாசம் சொன்னான், அல்லாஹ்வுடைய நேசர்கள் வலிவில்லான்னு சொன்னா நம்மளை வந்து மனோமீச்சை வழிகெடுக்கும், நம்மளை எப்படி வழிகெடுக்கும் அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம இஷா தூங்குறோம், இப்ப மாதிரி தொழுது இந்த பயானம் கேட்கிறோம், இஷா தூங்குவோம், இஷா தூக்கத்துல என்ன செய்வோங்க, இஷா தூக்கத்துல என்ன செய்வோம், அப்படியே கொஞ்சம் நேரம் போய் சாப்பிடுவோம், சாப்பிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வீட்டுல டிவி ஓடிச்சுன்னா அந்த டிவியை கொஞ்சம் நேரம் பார்ப்போம், அப்புறம் கொஞ்ச நேரம் மொபைல கையில எடுத்து
அவங்க போய் அந்த ஆற்றுல விழுந்துட்டு எழுந்திரிச்சு வர்றாங்க. எழுந்திரிச்சு வரும் பொழுது அவங்க அப்படியே பரிபூர்ணமான பேரழ முடிவுகளா நல்ல அழகான முறையில ஆயிரம். அப்ப சொல்றாங்க, இவங்க யாரு தெரியுமா, இந்த உலகத்துல வாழும் பொழுது நன்மையான காரியம் செய்வோம், தொழுவாங்க, கோபம் வைப்பாங்க, ஜகாத் கொடுப்பாங்க, ஹஜ்ஜுக்கு செய்வாங்க, உம்ரா போவாங்க, எல்லா பரிசுவாங்க, அதே நேரத்துல போய் பேசுவாங்க, பாவம் பண்ணுவாங்க, எல்லா விதமான அல்லாஹ்வால் தடுக்கப்பட்ட எல்லா விதமான காரியங்களையும் செய்வாங்க. அதனால இவங்களுக்கு இப்படி ஒரு வேதனை அல்லாஹ்வுத்தாலா கொடுத்து கடைசி அல்லாஹ்வுத்தாலா அவர்களை மன்னிச்சு அல்லாஹ்வுத்தாலா அந்த நன்மை அல்லாஹ்வுத்தாலா சொல்றானா, இன்னல் ஹஸ்னாத் யுதிஹிபுன் சய்யா, நீங்க செய்யக்கூடிய நன்மைகள் இருக்கிறது அது உங்களுடைய பாவங்களை எல்லாம் போக்கிவிடும் அல்லாஹ் சொன்னால, அந்த அடிப்படையில இந்த பாவங்களை எல்லாம் அல்லாஹ்வுத்தாலா போக்கிவிடும். அப்ப நமக்கு வழிபாடுகளுக்கு எல்லாம் வித்தியாசம். அப்ப இது சொர்க்கத்துல ஒரு அந்தஸ்து சொன்னா இந்த உலகத்துல என்ன அந்தஸ்து அவங்களுக்கு எல்லாம் சொன்னாங்க, உடனே துவாக்கு சுலைமான் ஒரு நேரத்தில் சபாநாடு அரசி சிம்மாசனத்தை யார் கொண்டு வரான்னு கேட்பாங்க. சபாநாடுங்கிறது சுலைமான் ஆட்சி செய்த இடத்திலிருந்து ரொம்ப வெள்ளாயிரக்கணக்கான மைல்கள் தான் இருக்கு. அந்த அரசவைய அந்த சிம்மாசனத்தை யார் கொண்டு வரதுன்னு அவங்க கேட்பாங்க. சுலைமான் கேட்பாங்க, ஏன் அந்த அரசியல் ஏன் கொண்டு வரணும்னா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த நாட்டுக்கு அரசுக்கு தாவா பணி செய்து அவங்களுக்கு அவங்களை வந்து சூரியனை வணங்கிக்கிட்டு இருந்த அவங்கள இஸ்லாமிய மார்க்கத்துக்கு வந்து அழைத்து அவங்களை வர வைப்பாங்க. அவங்க வர்றதுக்கு முன்னாடி இந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய அரண்மனைக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த அரசாட்சி அந்த சிம்மாசனத்தை கொண்டு வரும். சிம்மாசனம் அரசவருடைய சிம்மாசனம் எப்படி இருக்கும், அதெல்லாம் கற்பனை கூட எட்டாத அளவுக்கு அப்பேற்பட்ட சிம்மாசனம் பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர் அந்தாடு இருக்கு. அவங்க வர்றதுக்கு முன்னாடி இந்த சிம்மாசனம் வரணும், எப்படி கொண்டு வரணும், அந்த அரசு சிம்மாசனத்தை எப்படி கொண்டு வருது அப்படின்னு சொன்னா அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறான், ஐயக்கும் யாருக்கு, யாரு உங்கள யாரு வந்து அந்த சிம்மாசனத்தை இங்க கொண்டு வர்றது அப்படின்னு கேட்கிறான். அந்த சபையில ஒருத்தர் இருக்கிறார், முதல்ல ஒரு ஜின்னு சொல்லுது, நீங்க வந்து இந்த இடத்துல இருந்து எதிர்க்கிறதுக்கு முன்னாடி நான் கொண்டு வந்து இடத்துல இருந்து எதிர்க்கிறதுக்கு முன்னாடி நான் கண்டு கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு ஜின்னு சொல்லுது. அதுக்கு இடையில அந்த அந்த இடத்துல இன்னொருத்தர் சொல்றாரு, ஒரு மனிதர் சொல்றார், அவர் தான் அல்லாஹ்வுக்கு இணை நேசர், நான் இந்த இடத்துல உடனே நான் கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு அவர் சொல்றார். அல்லாஹ் ஒருத்தர் துவா செஞ்சான், யாரெல்லாம் அந்த இடத்துல உட்கார்ந்து அந்த வழி துவா செய்யறார், யாரெல்லாம் இந்த சிம்மாசனத்தை இங்க கொண்டு வந்து சேர்த்துறான், உடனே அல்லாஹ்வுக்கு குன்ஃபயகுன்டா, அல்லாஹ் எந்த ஒரு காரியத்தை படைக்கிறதா இருந்த எந்த ஒரு செய்யறதா இருந்தா அல்லாஹ் என்ன சொன்னான், கொண்டுட்டா அல்லாஹ் ஆயிடும். இந்த உலகத்தை அல்லாஹ் ஏற்கனவே படைச்சான், மனிதரை எப்படி ஒரு விஷயத்தை அல்லாஹ் எதை சொன்னாலும் அல்லாஹ் கொண்டுட்டாலே ஆயிடும். அந்த மனிதர் பாச்சினார் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மஜ்லிஸ்ல உட்கார்ந்து அந்த வலியுல்லா அல்லாஹ்வு இறைவேன் அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு துஆ செய்யறாரு, யாரெல்லாம் அந்த சிம்மாசனத்தை கொண்டு வந்து அல்லாஹ்வு துஆ முஸ்தஜாபலஹு, அல்லாஹ்வு துஆவை கபூல் செஞ்சான், குன் ஃபயகூன், எந்த துஆவுக்கு ஹதீஸ் சம்பவத்தை கௌலிஹி குன் ஃபயகூன், குன் ஃபயகூன்ங்கிற துஆவுக்கு அல்லாஹ் கபூல் செஞ்சான். குன் ஃபயகூன் உண்டாரு சிம்மாசனம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் முன்னாடி வந்து நின்றுச்சான். நினைத்திருக்கிறீர்கள், இப்பேற்பட்ட அற்புதங்கள் அவங்களால எப்படி நடந்து வந்துச்சு. ஏங்க இன்னைக்கு நாம வந்து அந்த இருக்கிற பொருள் இங்க வாண்டா வந்துருமா, அந்த இருக்கிற அந்த கூட இங்க வாண்டா வருமா, இருக்கிற மைக் அங்க வாண்டா வருமா, மாடா வரும், எப்ப வரும், எந்த நாட்டுல இருக்கக்கூடிய சிம்மாசனத்தையும் அவங்க கொண்டு வந்து வாண்டா வந்துருச்சுங்க. என்ன சொன்னாங்க, இங்க வந்துருந்தோம்டா சிம்மாசனமே இங்க வந்துருந்தோம்டா, சிம்மாசனம் வந்துருச்சு, சபா நாட்டு அரசினுடைய சிம்மாசனம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் முன்னாடி வந்துருச்சு. அல்லாஹ் குர்ஆன் சூரத்து நஹ்ல பதி வைக்கிறாங்க சம்பவத்தை. அப்போ நாம இறை நெருக்கமானவர்களாக வாழ்பொழுது அல்லாஹ்வுக்கு கொடுக்கிற முதல் பாக்கியம் அதான் அற்புதம். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பில் அற்புதங்கள் இதான் அற்புதம். அவங்க தன்னுடைய காரியங்களை அற்புதங்கள் நிகழ்ந்தான். அதே காரியம் சொல்லாவுடைய ஒரு சம்பவத்தை சொல்லிக்காட்டான், சுரைஜின் ஒரு ஆவி இருந்தார்,
அப்படிப்பட்ட ஒரு வாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு தரணும். இதைத்தான் நம்ம எதிர்பார்க்கணும். கேட்கிறதுவா உடனே கபட ஆகணும் எதிர்பார்க்கிறோமா இல்லையா? அதுக்கு அல்லாஹ் மட்டும் வைக்கிற கோரிக்கை நம்ம எதிர்பார்க்கறது அல்ல, முழுமையான முறையை பாதிக்கும். அதனால கொஞ்சம் போய் பேசிக்கிட்டேன், கொஞ்சம் உண்மை பேசிக்கிட்டேன், கொஞ்சம் பாவம் பண்ணேன், கொஞ்சம் நன்மை செஞ்சேன் அப்படிலாம் இல்லாம எல்லா நேரத்திலையும் உலகில ஒரு அவங்களை மாறி முந்திக்கணுமா, இதுல அமல்கள் முந்திக்கணுமா. சல்லாஹ் சொன்னாங்க இல்லையா, வாங்கு சொன்னபடியே தருணம் சொன்னாங்க. எப்படி சொல்றேன், வாங்கு சொன்னபடியே தருணம். அதுக்கு பிறகு எப்ப டைம் கிடைக்குதோ தருவது இல்ல. இந்த சிலாத்தா குறிப்பிட்ட நேரத்தில் அல்லாத்துலயே கிடையாது. அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் முந்திக்கிட்டோம் சொன்னா கடைசியா யாராவது வாய்ப்பு வச்சா செய்யற போலாம் கிடையாது. வாய்ப்பு வச்சு அமல் செய்யறது எல்லா நேரங்களையும் அமலை நம்ம முந்திக்கிட்டோம் சொன்னா அல்லாஹ் நம்முடைய எல்லாரும் வாக்களையும் அமல் செய்யறான். நாமளும் ஒரு வழியாக இறை தேசராக நாமளும் அல்லாஹ்வுக்கு மாறிடும். இது அல்லாம சில பேர் இருக்கிறாங்க, நான் சொன்ன மாதிரி சில பேர் வழிவில்லாவா, சில பேர் நம்மள மாதிரி அஞ்சு வந்து சொல்லுவாங்க, சக்கார் கொடுப்பாங்க, சஜி செய்வாங்க, உதா செய்வாங்க, எல்லாம் அமல் செஞ்சுக்குவாங்க, அல்லாவும் பயன் நடப்பாங்க, தெரிஞ்ச தெரியாம பாவம் பண்ணுவாங்க. இது ரெண்டையும் சேராத ஒரு குரூப் இருக்காங்க இல்லையா, சொல்லவும் வரமாட்டா, எந்த விதமான நல்ல அமல்களும் இருக்காது. உங்களுக்கு எனக்கு வந்தா தந்துடுவாராக. வாசல் தாவான வந்திருக்காரு. அஸ்ஸலாமு அலைக்கும்.